சென்னைக்கு 2000 ஆண்டுகால வரலாறு இருப்பதாக சொல்கிறார்கள் கல்வெட்டு ஆய்வாளர்கள். அந்த பழமைக்கு சான்றாக இன்றும் பொலிவு குலையாமல் ஓங்கி உயர்ந்து நிற்கின்றன கோயில்கள். பல்லவர்கள், சோழர்கள், சாதவாகனர்கள், குறும்பர்கள், விஜயநகர நாயக்கர்கள் என பலரும் கோலோச்சிய சென்னையை 1639 கைப்பற்றியது கிழக்கிந்திய கம்பெனி. டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், ஆர்மீனியர்கள் என பலரும் சென்னையில் தங்கள் சுவடுகளை பதித்து சென்றிருக்கிறார். அந்த அடையாளங்களை இப்போதும் சென்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து சுமார் 4500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கும் ஆர்மீனியாவின் பெயரில் சென்னையின் மையத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு தெரு. அந்த தெருவில் ஓங்கி உயர்ந்து நிற்கிறது ஆர்மீனியர்கள் வழிபட்ட செயின்ட் மேரிஸ் ஆர்மீனியன் தேவாலயம். சென்னை ஜார்ஜ் டவுனில் உயர்நீதிமன்றத்துக்கு எதிரில் வடசென்னை நோக்கி நீளும் தெரு ஒன்றின் பெயர்தான் ஆர்மீனியன் தெரு. இப்போது அரண்மனைக்கார தெரு என மருவி போய்விட்டது அந்த பெயர். சென்னைக்குள் எப்படி வந்தது ஆர்மீனியா? வாருங்கள் வரலாற்றை புரட்டுவோம். ரோமாபுரி கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வெகுகாலம் முன்பே கிபி 301 கிறிஸ்தவத்தை அதிகாரப்பூர்வ சமயமாக ஏற்றுக்கொண்ட முதல் நாடு ஆர்மேனியா. கருங்கடலுக்கும் காஸ்பியன் கடலுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பில் அமைந்திருக்கும் இந்த குட்டி நாடு 1991 வரை சோவியத் கூட்டமைப்பில் அங்கமாக இருந்தது. சுமார் 30 லட்சம் பேர் வசிக்கும் இந்த நாட்டில் இப்போது வேளாண்மைதான் பிரதான தொழில். அந்த காலத்தில் பெரு வணிகர்களின் தேசமாக இருந்தது இந்த நாடு. ஆங்கிலேயர்களின் அழைப்பின் பேரில் உயர்தர பருத்தி மற்றும் பட்டு துணிகளையும் வைரக்கற்களையும் விற்பதற்காக 17ஆம் நூற்றாண்டில் சென்னையில் வந்திறங்கினார்கள் ஆர்மேனியர்கள். இப்ப கிழக்கு இந்திய கம்பெனி வந்து இங்கே 1639 தான் சென்னைக்கு வருது. அதுலேருந்து நமக்கான பதிவுகள் பார்க்குறோம். 1667 வந்து இங்கே ஆர்மீனியர்கள் இருந்ததற்கான சாட்சி, ஏன்னா ஒரு கல்லறை இது வந்து கிடைச்சது வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் பக்கத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு கல்லறை இது வந்து 1667 ஆர்மீனியர்கள் இருந்ததற்கான சாட்சியை நம்ம கொடுக்குது. சென்னையின் வணிக வாய்ப்புகள் தலைத்தோங்க போர்ச்சுகீசியர்களையும் இங்கே அழைத்து வந்தார்கள் ஆர்மீனியர்கள். பரங்கிமலைக்கு மேலிருக்கும் தேவாலயம்தான் ஆர்மீனிய களங்களும் போர்ச்சுகீசிய களங்களும் வந்திறங்க களங்கரை விளக்கமாக விளங்கியது. இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான ஜெயின் தாமஸ் அடக்கத்தலம் அமைந்துள்ள பரங்கிமலையிலேயே தங்கள் குடியிருப்பையும் அமைத்து கொண்டார்கள் ஆர்மீனியர்கள். சரக்குகளை ஏற்ற இறக்க கடலோரத்தில் வணிகத்தலத்தை அமைத்து கொள்ள நினைத்த ஆர்மீனியர்கள் தேர்வு செய்த இடம்தான் இப்போது அரண்மனைக்கார தெருவாக மருவியிருக்கும் ஆர்மீனியன் தெரு. வணிகத்தில் பெரும்பாலான ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு சமூகம் இங்கே வந்து அதிகமான வணிகர்கள் கிழக்கிந்திய கம்பெனியோட ஆரம்ப காலத்தில் வந்து புனித சார்ஜ் கோட்டையில் வந்து இருந்து தங்கியிருக்காங்க. இப்போ கணிசமான ஆர்மீனியர்களும் இங்கே வந்து குடியேறுறாங்க. அப்போ அது ஒரு அளவுக்கு மேலே குடியேறினா அவங்களுக்கான ஒரு சர்ச் கட்டிக்கிறது கூட வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து எல்லா உரிமையும் தருது. 1712 தங்கள் வழிபாட்டுக்காக செயின்ட் சார்ஜ் கோட்டைக்கு அருகில் செயின்ட் மேரிஸ் தேவாலயத்தை கட்டியெழுப்பினார்கள் ஆர்மீனியர்கள். மரங்களை கொண்டு பேரழகாக கட்டியெழுப்பப்பட்ட இந்த ஆலயம் ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையே நடந்த யுத்தத்தில் தாக்குதலுக்குள்ளாகி அழிந்தது. அதன் பிறகு 1772 ஜார்ஜ் டவுனில் ஆர்மீனியர்களின் கல்லறை தோட்டமாக இருந்த இடத்தில் கற்களை கொண்டு புதிய தேவாலயத்தை கட்டினார்கள். இந்த தேவாலய வளாகத்தில் 350 ஆர்மீனியர்கள் மீளா துயிலில் ஆழ்ந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரலாறு. பலரின் சரித்திரம் இந்திய சரித்திரத்தோடு பின்னி பிணைந்திருக்கிறது. ஆர்மீனியாவின் விராஸ் நகரத்தைச் சேர்ந்தவர் ஹரோத்யூன் ஸ்மோவினியன். ஒரே வாரத்தில் அடுத்தடுத்து தனது 2 மகன்களையும் பறிகொடுத்த ஹரோத்யூன் அந்த துயரில் இருந்து விடுபட சமய சேவையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். பாதிரியாரான அவரை சென்னைக்கு அனுப்பியது தேவாலய தலைமை. சென்னை வந்த ஹரோத்யூன் 1794 அஸ்தரார் என்ற ஆர்மீனியாவின் முதல் பத்திரிகையை சென்னையிலிருந்து தொடங்கினார். பத்திரிகைக்கு தேவையான காகிதங்களை பருத்திக்குள் கொண்டு அவரே தயாரித்தார். சென்னை செயின்ட் மேரிஸ் தேவாலயத்தின் பாதிரியாராக 40 ஆண்டுகள் பணிபுரிந்த ஹரோத்யூன் 1824 மரணமடைந்தார். அவருடைய கல்லறை தேவாலய தோட்டத்தில் இருக்கிறது. இந்த தேவாலயத்தில் 150 கிலோ எடையுடைய 6 மணிகள் உள்ளன. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இந்த மணிகள் ஒலிக்கும்.
இந்திய துணைக்கண்டத்திலேயே மிகவும் பழமையான தேவாலயங்களில் ஒன்றான இது கொல்கத்தா ஆர்மீனியன் சர்ச் நிதி உதவியோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆர்மீனியர்கள் சென்னைக்கு அளித்த இன்னொரு கொடை இன்று மறைமலையடிகள் பாலம் என்று அழைக்கப்படும் மர்மலாங் பாலம். ஆர்மீனியர்கள் மிகப்பெரிய அளவில் இங்கே வியாபாரத்தில் தெரிக்கிறாங்க. அதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய நபர் வந்து கோஜாஸ் பெட்ரஸ் உஸ்கான். மிகப்பெரிய வணிகராக உருவாகிறாப்புல உருவாகி எந்த அளவுக்கு அப்படின்னா வந்து 1728 வந்து இன்றைக்கி நம்ம சைதாப்பேட்டை பாலம் இருக்கு இல்லையா, அதோட முந்தைய அது மர்மலாங் பாலம்னு சொல்லுவோம், அப்போ மறைமலையடிகள் பாலம்னு சொல்கிறோம். அந்த பாலத்தை வந்து அப்போயே வந்து கிட்டத்தட்ட 100,000 ரூபாய் அது பகோடாஸ்ன்னு சொல்லுவாங்க, அதோட மதிப்பு வந்து 100,000 ரூபாய் வந்து செலவு பண்ணி அந்த பாலத்தை கட்டுறாங்க. மிக முக்கிய நோக்கம் என்னென்னா கிறித்தவர்களாக இருக்கிறதுனால அங்கே புனித தாமஸோட இதுக்கு போகிறதுக்கு அந்த ஆற்ற கடந்து போகணும், அந்த அடையாறு ஆற்ற கடந்து அது ஒரு சிக்கலாக இருக்க ஒரு நல்லா இது பாலம் கட்டணுங்கிறதுக்காக அந்த இதை இது பண்ணுறாரு. மாம்பழம் கிராமத்துக்கு அருகில் இருந்ததால் இந்த பாலத்தை ஐரோப்பியர்கள் மர்மலான் பிரிட்ஜ் என்று அழைத்தார்கள். காலப்போக்கில் அது மர்மலாங் பாலம் என்று அழைக்கப்பட்டது. ஒரு நதியின் குறுக்கே நிரந்தரமாக உருவாக்கப்பட்ட முதல் பாலம் இதுதான். இந்த பாலத்தை பராமரிக்க ஒரு பெருந்தொகையை பிரிட்டிஷ் நிர்வாகத்துக்கு தந்தார் கோயா. உஸ்கான் வந்து இங்கே பெரும்பாலான காலம் இது கழிச்சு இங்கேருந்து இறந்துட்டாலும் அவரோட மனசு எல்லாமே வந்து தன்னுடைய தாய்நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது, ஜுல்ஃபாக்கு போகணும் அப்படிங்கிறது தான். அதனால் அவரோட கடைசி கோரிக்கை வந்து இறந்துட்டால் என் இதயமாவது வந்து ஜுல்ஃபாவில் போயிருக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கிறாரு. அதனால் அது இது என்னென்னா இறந்த பிறகு இதயம் மட்டும் எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஜுல்ஃபாவில் தான் இருக்குது அப்படிங்கிறது. 1973 மர்மலாங் என்ற உச்சரிப்புக்கு ஏற்ற வகையில் இந்த பாலத்துக்கு மறைமலையடிகளின் பெயரை சூட்டினார் அப்போதைய முதல்வர் கருணாநிதி. 1960களில் வந்து கடைசி அருட்தந்தை வந்து இறந்துடுறாரு. அதுக்கடுத்து இங்கே அர்மீனியர்களோடதும் வந்து குறைய ஆரம்பிச்சிருது. குறைய ஆரம்பித்து எந்த அளவுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு அந்த பெல் அடிக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு 2004 கடைசியாக இருந்தவங்க கூட கிளம்பி போயிடுறாங்க. இன்றைக்கி வந்து பல்வேறு சமூகங்கள் வந்து சென்னையை வளப்படுத்தியிருக்கு. போர்த்துகீசியர்லேருந்து ஆரம்பித்து யூதர்கள் இந்த மாதிரி வந்து பல்வேறு வெளிநாட்டர்கள் வந்து இருக்காங்க. அதோட ட்ரேஸாக எஞ்சி நிற்கிறது இன்றைக்கி இந்த சர்ச் மட்டும்தான். இன்று சென்னையில் ஆர்மீனியர்கள் இல்லை, பருத்தியும் பட்டும் வைரமும் விற்ற ஆர்மீனியன் தெருவில் இப்போது துரித உணவகங்களும் நடைபாதை கடைகளும் நிரம்பி இருக்கின்றன. ஆனாலும் வாரம் ஒருமுறை ஒலிக்கும் தேவாலய மணியின் ஓசை ஆர்மீனியர்களின் வரலாற்றை உயிர்ப்பித்து கொண்டே இருக்கின்றன.